பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபோட்டோஷூட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மிருணாலினி பாப்பாவுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கலான்ட்டு இருக்கோம், ஸ்டுடியோவுக்கு போயும் அப்புறம் கொஞ்சம் வீட்லேயும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு இருக்கோம். குழந்தைங்கள பார்த்தாலே மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இவ பண்ணுற அட்ராசிட்டிஸையும் எங்களோட பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கிளம்பி போயிடலாம். பாப்பா கீழே ரெடியாக இருக்கா. பை சொல்லி எல்லாத்துக்கும், நம்ம போயிட்டு வரலாம். எங்கே போயிடும்? ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்க போயிட்டு வரலாம். ஸ்டார்ட் பண்ணிங்க டாட்டா. ஆ ஓகே ஓகே ஓகே. நம்மளை எங்கே பார்க்கலாம்? நம்ம ஸ்டுடியோவில் பார்க்கலாம். பாய். நாங்கள் இப்போ ஸ்டுடியோவுக்கு வந்துட்டங்க. வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பில் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. மேலே வேறு போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விடணும். ரொம்ப லேட் பண்ணுவாள். ஏற்கனவே நாங்கள் வரத்துக்கு ஈவினிங் லேட் ஆகிடுச்சு, 7:00 ஆகிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப பொறுமையாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஷூ போடுறது எல்லாமே ரொம்ப பொறுமையாக காமிச்சிட்டு இருந்தா. இது வரைக்கும் ஸ்டுடியோவில் நாங்கள் வந்து ஒரு 3 ஃபோட்டோ எடுத்துருக்கோங்க. இப்போ எடுக்க போகிறது 4th ஃபோட்டோ. ஸ்டுடியோவில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். மொபைல் எடுக்கிற ஃபோட்டோ நிறையா எடுப்போம். எனக்கு ஃப்ரேம் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து எடுத்தேன். ஃபஸ்ட்டு அவள் க்ரால் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நின்னதுக்கப்புறம் எடுக்கணும்னு சொன்னோம். அவன் நின்று நடந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. இப்போ தான் டைம் கிடச்சிது. நாளைக்கு மொட்டை அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். பாருங்கள் ரெடி ஆகிட்டு எப்படி வந்து நின்று போஸ் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க உள்ளே போயிடலாம். அவங்க அப்பா சொன்னால் அப்படியே கேட்பா. அவங்க வேறு இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்க வரல, என்ன பண்ண போகிறாலோ தெரியல. அங்கே நில்லுங்க, அப்படியே நிற்கணும். சரி சரி சரிங்க. இந்த பக்கம் வாடா. சரிங்க சரிங்க. அங்கே அங்கே நிற்கணும், அங்கே நிற்கணும், அங்கே நிற்கணும். நின்று சிரிக்கணும். இன்னும் கொஞ்சம் போ சைடா சைடா. சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணோம். டைம் ரொம்ப ஆகிட்டதுனால சரி ஓகே நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். மார்னிங் போய் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த ஃபோட்டோ தான் பாப்பா ஃபஸ்ட்டு க்ரால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் கூட்டிகிட்டு போய் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ 9th ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ 1 எடுத்ததுங்க. கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் அப்போது நாங்கள் எடுத்தது. ஸ்டுடியோவில் வந்து எடுத்தோம். இந்த 4th ஃபோட்டோ தாங்க நம்ம நேற்று எடுத்த ஃபோட்டோ. வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி எடுக்க போகிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.